இன்று நாம் அறிய இருக்கும் கதை ஞானி அளித்த வரம். ஒரு ஞானியின் தியானம் கலைந்த போது ஒரு சுண்டலி ஞானி முன் வந்து நின்றது. சுண்டலியை பார்த்து ஞானி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பூனையை கண்டு பயமாய் இருக்கிறது, என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றது எலி. ஞானி எலியை பூனையாக மாற்றினார். இரண்டு நாள் கழித்து மீண்டும் அப்பூனை வந்து ஞானி முன் நின்றது. பூனையை கண்டதும் ஞானி, இப்பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்டார். என்னை எப்போதும் நாய் துரத்துகிறது, என்னை நாயாக மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றது பூனை. உடனே பூனையை நாயாக மாற்றினார் ஞானி. சில நாட்கள் கழித்து அந்த நாய் ஞானி முன் வந்து நின்றது. இப்பொழுது உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்டார். புலி பயம் என்னை வாட்டி எடுக்கிறது, என்னை தயவு செய்து புலியாக மாற்றிவிடுங்கள் என்றது நாய். ஞானி நாயை புலியாக மாற்றினார். சில நாட்கள் கழித்து ஞானி முன் வந்து நின்றது புலி. இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான், தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி. உடனே இடைமறைத்த ஞானி, சுண்டலியே, உன்னை எதுவாக மாற்றினால் என்ன? உன் பயம் உன்னை விட்டு போகாது. உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது, நீ சுண்டலியாக இருக்கத்தான் லாய்க்கு என்று கூறிவிட்டார் அந்த ஞானி. ஆகையால் உள்ளத்தில் நம்பிக்கையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நாம் எதையும் அடையவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. உங்களை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள் என்றார் ஞானி. நன்றி, வணக்கம்.